அழாத முருகா, பாரு உங்க சித்தப்பா இப்போ வந்துடுவாரு. என் கண்ணுலடா கொஞ்சம் சாப்பிடு கண்ணா. கண்ணா முருகா, சித்தப்பா முருகா, முருகா முருகா, சித்தப்பா சித்தப்பா, நீங்க மட்டும் வந்த நேரம் சேர்ந்துருந்தா அப்பா சேர்த்துக்கவே மாட்டேன். நீங்க வருவீங்க வருவீங்க, அப்பா உங்களையே எதிர்பார்த்திருந்தாங்க. அந்த சண்டாளனுங்க சரிப்பட்டுட்டானுங்க. இல்லன்னா அப்பா வெட்ட வந்து அறிவாளை பிடுங்கி அவங்களை அதே இடத்துல கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். நம்ம குடும்பத்தை சின்னாபின்னப்படுத்தின அந்த குடும்பத்தை பழிக்கு போய் வாங்காம விட மாட்டேன். இதோ பாருங்க, நடந்ததை நினைச்சு குமுறிக்கிட்டு இருக்காம இனிமே நடக்க வேண்டியதை கவனிக்கலாம். கண்ணா சாப்பிடுறா? ஏ முருகா, ஏன்னா சாப்பிட மாட்டேங்கிறேன். எனக்கு ராஜா வேணும். ஆமா பண்ணி, இவன் பிரியமா வளர்க்கறனா எப்போ இவன் கூட தான் இருக்கும். இவன் சாப்பிட்டாதான் அது சாப்பிடும், அது சாப்பிட்டாதான் இவன் சாப்பிடுவான். ஓஹோ அப்படியா? இதோ பார்க்கண்ணா, உங்க சித்தப்பா அனுப்பி ராஜா எங்க இருந்தாலும் சீக்கிரமா கொண்டு வர சொல்றேன். தங்க இல்ல சாப்பிடுதண்ணா? முடியாது, நான் ராஜா வந்தாதான் சாப்பிடுவேன். அது பட்டினியா இருக்கும், அதுக்கே சாப்பாடு போடு. உன்னை பிரிஞ்சு எனக்கு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலடா. அதனால தான் நான் சித்தப்பாவை கூட விட்டுட்டு வந்துட்டேன். No!
சுட்டுட்டாங்க சித்தப்பா, சுட்டுட்டாங்க. முருகா, யாருமே துணை இல்ல, தனியா விட்டுட்டு போறேன் நழுகிறா சித்தப்பா. அப்படிலாம் சொல்லக்கூடாதா முருகா, அப்படிலாம் சொல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒண்ணுமே இல்ல. அப்பாவ குன்னவங்கள பழி வாங்காம விட்டுடாத சித்தப்பா. முருகா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னே எப்ப சித்தப்பா என் அமெரிக்கா, லண்டன், பாரிஸுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க போறேன்னு கேட்டியே, இப்ப எல்லாத்துக்கும் மேலான படிப்பு படிக்க போயிட்டியப்பா. காட்டுல உள்ள கொடிய மிருகங்கள்ட்ட இருந்தெல்லாம் நான் உன்னை காப்பாத்திட்டேன். ரத்த வெறி பிடிச்சு அலையிற மனித மிருகங்கள்ட்ட இருந்து உன்னை காப்பாத்த தவறிட்டேப்பா, காப்பாத்த தவறிட்டேன். எந்த குலகாரங்க எங்க அண்ணன் எங்கிட்ட இருந்து பிரித்தாங்களோ அவங்கதான் உன்னையும் கொண்டிருக்காங்க. எங்க குடும்ப விளக்கா, குல கொடுங்கா, இருந்தவன் பச்சை ரத்தத்து மேல ஆணையிட்டு சொல்றேன், அந்த குலகார குடும்பத்தை நான் நிர்மூலமாக்காம விட மாட்டேன், நிர்மூலமாக்காம விடவே மாட்டேன். என்ன, அந்த குலகாரன் குமார் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அதோட அவங்க அண்ண மகன் முருகனை கொண்டுட்டேன். மதனா, நீ குடுத்தியே திராட்சை, அதை விட இனிப்பான செய்தி என் பங்காளி கொண்டு வந்திருக்கார். என்ன இருந்தாலும் என் பங்காளி இல்லையா? நாளைக்கு இவருடைய பிறந்த நாள், இதை நாம எல்லாரும் சந்தோஷமா கொண்டாட நீங்க இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க. கணக்கா ஐயா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் விழா, அமோகமா கொண்டாடணும், அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய். பெண்ணிடம் இல்லை நன்மை தீமை உன்னிடம் இல்லை, நாடம் இந்த பெண்ணிடம் இல்லை நன்மை தீமை உன்னிடம் இல்லை. துடிக்குது பாப்பா, அரி பாவா நீ வா, போடு நூத்துக்கு நூறு ஆட்டத்தை பார்த்து, மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. ரதமாக இனிய கனியாக புதிய மலராக மருவின் ரசமாக வந்தது எழிலான பாவை இது, வந்தது எழிலான பாவை இது. போடு நூத்துக்கு நூறு ஆட்டத்தை பார்த்து, மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. மேலாடை கொஞ்சம் விலகுவது கண்டு ஊரார்கள் என்னை தொடருவது உண்டு, இங்கு நான் உன்னிடம், இங்கு நான் உன்னிடம். இரவு பகலாக பகலும் இரவாக உறவு சுகமாக முடிவு தெளிவாக, பெண்ணிடம் விளையாட நீ வரலாம், பெண்ணிடம் விளையாட நூறு ஆட்டத்தை பார்த்து, மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. ஆடு
ஐயா உன் வாழ் புது வருடமாகும். ஐயாக இன்று புது மனைவி வேண்டும். தேடினால் காணலாம், தேடினால் காணலாம். இடை இடையாட உடையில் உடையாட வயது தெரியாமல் பழகி விளையாடு. நீ என்ன அறியாதான் மகளா, நீ என்ன அறியாதான் மகளா. போடு நூத்துக்கு நூறு ஆட்டத்தை பார்த்து, மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. நாணம் இந்த பெண்ணிடம் இல்லை, நன்மை தீமை உன்னிடம் இல்லை. நாணம் இந்த பெண்ணிடம் இல்லை, நன்மை தீமை உன்னிடம் இல்லை. துடிக்கிது பாப்பா, நீ வாடு நூத்துக்கு நூறு ஆட்டத்தை பார்த்து, மெல்ல ஆடு பெண்ணிடம் உள்ள தோட்டத்தை பார்த்து. ஆறு வேஷத்துல உழவரையவா வந்தீங்க. நீ இங்க வருவேன் எனக்கு நல்லா தெரியும். நீ கவனிச்சு to find the friend, to live in there.